ஹே சிங்கூஸ் வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளட் ஆஃப் யூத்ல எபிசோட் நம்பர் 18. லாஸ்ட் எபிசோட்ல பாலி டிங் கிட்ட ஹீரோவும் ஊஜினும் வந்து எங்களுக்கு லிக்கர் குடிக்கிறதுக்காக கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு அவங்களோட ஆட்டம் பேலட் டெக்னிக்கை காமிச்சிட்டு கீழே வந்து ஹீரோ கிட்டையும் ஊஜி கிட்டையும் இதை குடிங்க, இந்த ட்ரிங்கோட நேம் பெஸ்ட் பியூட்டி ஆஃப் போர் சீசன், குடிச்சிட்டு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஹீரோ எடுத்து கொஞ்சமா குடிக்கிறாங்க. பாலி டிங்கும் என்னாச்சு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோவும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, ஃப்ளவர் மாதிரி ஸ்மெல் வருது, ஸ்னோ மாதிரி வாயில போட்ட உடனே ஒரு ஃபீலிங்ஸ் வருது, மூன் மாதிரியே ரொம்ப கோல்டா இருந்த மாதிரி இருக்குன்னு பாலி டிங் சிரிச்சுட்டே சொல்றாங்க. தான்சி சிட்டில போயிட்டு பெஸ்ட் ட்ரிங்க் எது அப்படின்னு கேட்டனா கியூ என்ன தான் சொல்லுவாங்க, ஆனா அதுக்கே மூணு டேஸ்ட் தான் உண்டு. பாத்தியா என்னோட ஒரே ட்ரிங்க்ல நாலு டேஸ்ட் வந்திருக்கு, எப்படி செம்மையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் செம்மையா இருக்குன்னு சொல்றாங்களா. உடனே ஊச்சியும் அது எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கான ட்ரிங்க் எல்லாம் ஒண்ணு நல்லா இருக்காது, ஸ்னோ மாதிரி வாயில போட்ட உடனே இருந்துச்சு அப்படின்னா அது கஷ்டமா தானே இருக்கும், தொண்டைக்கெல்லாம் எவ்வளவு கரகரப்பா இருக்கும், அதனால இது நல்லா ஒண்ணும் இருக்காது, எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் பிடிக்காது, இருந்தாலும் நீங்க குடுத்திருக்கீங்கல்ல அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் குடிக்கிறேன் அப்படின்னு எடுத்து குடிக்கிறாங்க. ஹீரோவும் பாலிடிங்கும் சிரிக்கிறாங்களா. இப்ப குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இது என்ன ட்ரிங்க் அப்படின்னு கண்ணு கண்ணு தள்ளுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட உடம்புல இருந்து ஃபயர் வெளியில வர மாதிரி இருக்கு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்களா. பாலிடிங்கும் என்ன நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் நீங்க யாரு, நீங்க எனக்கு என்ன லிக்கர் கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாலிடிங்கும் நான் ஒண்ணு சொல்ற மாதிரி பெரிய ஆள்லாம் கிடையாதுப்பா, நான் ஒரு பார் வச்சிருக்கேன், நான் உனக்கு பெஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபோர் சீசன் ஒயின குடிக்க கொடுத்தேன், அவ்வளவுதான்ப்பா, நான் வேற எந்த தப்புமே பண்ணல, இந்த செகண்ட் பவுல் இதை குடிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஊஜிக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல, அவங்களோட உடம்புல இருந்து ஏதோ வெளியில வந்த மாதிரியே இருக்கு. இதை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதா, பாலிடிங் முன்னாடி ஒரு தடவை கியூ ஒயின் கூட போட்டி ஓடும் போது செவன் ஸ்டாரி நைட் அப்படின்ற ட்ரிங்க செஞ்சிருப்பாங்களே, அந்த டைம் ரெஃபல் குடிக்கும் போது அவனோட உடம்புல இருந்து எல்லா எனர்ஜியுமே வெளியில வந்து ரெஃபல் எந்த ஒரு டெக்னிக்ல மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அதுல மாஸ்டர் ஆகிருந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்போ ஊஜியுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஊஜியோட உடம்புல இருந்து ரெண்டாவது பவுல் ஒயின குடிச்ச உடனே நிறைய தீ வெளியில வர ஆரம்பிக்குது, ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க, நிறைய பவுல உடைக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் நீ மூணாவது பவுலையும் குடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கியா என்ன அப்படின்னு தூக்கி வீசுறாங்களா. உடனே ஊஜியும் அதை பிடிச்சு குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட உடம்புல இருந்து தீ ஃபயர் மாதிரி பிளாஸ்ட் ஆகி வருது, அவங்களோட இன்னர் எனர்ஜியை யூஸ் பண்ணி நிறைய பாட்டில் ஆஃப் ஒயின் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே தன்னை சுத்தி போற மாதிரி பண்ணி பாட்டில் எல்லாத்தையும் உடச்சு விட்டுடுறாங்க. பாலிடிங் சிரிச்சுட்டு சரி மூணு கப்பு குடிச்சிட்ட, இப்ப நாலாவது கப்பு குடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கியா, ஆனா ஏன்னா நீ இந்த நாலாவது கப்பு குடிச்ச அப்படின்னா உயிரோடி இருக்க மாட்டேன், டைரக்டா சொர்க்கத்துக்கே போயிருவேன், இந்த டவர் எல்லாம் ஏற வேண்டிய அவசியமே இல்ல, டைரக்டாவே சொர்க்கம் தான், குடிக்கிறியா என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் குடுங்க நான் குடிக்கிறேன் அப்படின்னு கோமா பிடுங்குறானா. ஏன்னா ஊஜிக்கு இப்ப வரைக்குமே பாலிடிங் தான் இவங்க அப்படின்ற விஷயம் தெரியாது. ஆனா பாலிடிங் சொல்றாங்க இல்ல முடியாது, ஆல்ரெடி மூணு கப்பே உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, அதனால அப்போ தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஊஜியும் மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. இது செம காமெடியா இருக்கு. இங்க கட் பண்ணா சிங்கா தனியா உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்களா, அப்ப லிகானி அங்க போறாங்க. சிங்கா சொல்றாங்க லேக்லாண்ட்ல இருந்து ஒரு பையன் இங்க வந்திருக்கான், அவன் 14 ஃப்ளோர் ஏறிட்டான், சீக்கிரமாவே இங்க வந்துருவான், உனக்கு அவனை பார்க்க வேண்டாமா என்னன்னு. அதுக்கு லிஹானியும் ஒருவேளை லெய் ஃபேமிலியில இருக்கவங்க அவனை லெய் ஊஹிய கூறிட்டு வர்றதுக்காக அனுப்பியிருந்தாலும் அனுப்பியிருப்பாங்க, ஏன்னா லெய் ஊஹி இங்க தானே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா. சிங்காவும் நீ யோசிக்கவே மாட்டியா லிஹானி, ஒருவேளை அவன் லெய் யுஹானிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருந்தான் அப்படின்னா அவன் விசிட்டிங் கார்டோட வந்திருப்பான், எதுக்காக அவன் சண்டை போட்டு மேல வரைக்கும் வரணும், ஆக்சுவலி அவன் இங்க வந்திருக்கதே யாரோ ஒரு ஆளை சேலஞ்ச் பண்றதுக்காக தானா. நான் இதுக்கு முன்னாடி அவனை ஒரு தடவை மீட் பண்ணேன், அவன் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான் அவனோட அம்மா மாதிரியே, ஆனா அவனோட நடவடிக்கை எல்லாமே அவங்க அப்பா மாதிரி ரொம்ப சில்லியா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம ஒன்ன மாதிரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. டக்கட லிஹானி பேச்ச மாத்திரதுக்காக நீங்க யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், நீங்க போய் பாக்கலையான்னு. சிங்காவும் பாலிடிங்க பத்தி தானே கேட்டுட்டு இருக்கா, நான் அவன் கிட்ட போய் பேசிட்டேன், அவன் ஏதோ ஒரு மருந்து செஞ்சுட்டு இருக்கானா, அவன் ஓப்லிவர் ப்ரூச் அப்படின்ற ஒரு ஒயின செய்யறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அதுக்கான இன்கிரீடியன்ஸை தேடி மலை மலையா அலைஞ்சுகிட்டு இருக்கான், அதனால அந்த இன்கிரீடியன்ட தேடி மறுபடியும் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், எப்படியும் நான் நைட்டுக்குள்ளாடி கிளம்பிடுவான், அவனை பத்தி சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லன்னு லிஹானி கேக்குறாங்க. அவருக்கு என்ன அந்த அளவுக்கு பழைய விஷயங்களை மறக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குதா, அதுக்காகவே ஓப்ளிக் ப்ரூச் அப்படின்ற ஒயின செய்ய நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்க சிங்கா சொல்றாங்க அவன் எல்லாத்தையும் மறக்க நினைக்கல, ஒரு விஷயத்த மட்டும்தான் மறக்க நினைக்கிறான் அப்படின்னு. எதுவா இருக்கும் அப்படின்றது நம்மளால கெஸ் பண்ண முடியுது, கண்டிப்பா ஹீரோயினை தான். அதுக்கப்புறமா சிங்காவும் ஒரு நிமிஷம் இரு, நம்ம இப்ப ஊஜிய பத்தி தானே பேசிட்டு இருந்தோம், நீ எதுக்காக பேச மாத்திர, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு நிஜமாவே அவனை பார்க்க வேண்டாமா, எப்பதான் உன்னோட ஈகோ ஸ்டபன்னஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவன்கிட்ட பேச போவ, அவன் உன்னோட சரி விடு உன்கிட்ட பேசி வேஸ்ட், அவனை தவிர இனியொரு ஆளுமே ஊருக்கு வந்திருக்காங்க, உன்னோட பழைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்களா. லிகானியும் என்னோட பழைய ஃப்ரெண்டா அது யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு சிங்காவும் லைக் மவுண்டைன்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், நீ காலையில வேணா அவனை மீட் பண்ணி பாரு
அப்படின்னு சொல்றாங்களா லிகானி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஓஜி மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு டேபிள்ல படுக்க வச்சுட்டு ஹீரோ பாலிடிங் கிட்ட போயிட்டு அவனோட ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக் மூணாவது லெவல கிராஸ் பண்ணிட்டு, ஒருவேளை நீங்க அவனுக்கு அந்த ஒயனை கொடுக்கல அப்படின்னா அவனுக்கு 3 வருஷம் ஆயிருக்கும் இந்த லெவல ரீச் பண்றதுக்காக. நீங்க நிஜமாவே கிரேட் தானே, அதுக்கு பாலிடிங்கும் ஆமா இப்போதைக்கு அவனுக்கு அந்த லெவல ரீச் பண்றதுக்கு 3 பவுல் ஆஃப் லிக்வர் மட்டும்தான் தேவைப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஸ்ட்ராங் லியான் எந்த ரீசனுமே இல்லாம இவனை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சொல்லிருக்கவே மாட்டாங்க. சோ ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு அப்பவே எனக்கு தோணுச்சு, நீங்களும் அதே ரீசனுக்காக தான் அவனுக்கு இப்ப இந்த டிங்க கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்க பாலிடிங் சிரிச்சுட்டே சொல்றாங்க, இவன் கிட்டே இருக்கக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி இவனால 14 ஃப்ளோருக்கு மேல மட்டும்தான் போக முடியும், 15th ஃப்ளோர்ல கண்டிப்பா இவன் தோத்து போயிடுவான், அட்லீஸ்ட் இவனுக்கு இந்த கொஞ்சம் எனர்ஜியாவது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தாக்கு பிடிப்பா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அப்படி அந்த 15th ஃப்ளோர்ல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்க நாளைக்கு நீ பாக்க தானே போற, அதுக்குள்ள என்ன அவசரம், வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு டைம் ஆச்சு நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும், நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ஹீரோவும் நீங்க எங்கேயாவது போறீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு பாலிடிங்கும் ஆமா ஒரு புது ரெசிபி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு, நான் புதுசா ஒரு லிக்வர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கு ஹீரோவும் இந்த உலகத்திலே ஆல்ரெடி ஃபேமஸ் ஆன நிறைய ட்ரிங்க்ஸ் நீங்க தான் செஞ்சிருக்கீங்க, இன்னும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களான்னு ஹீரோ சொல்றாங்க. நான் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது இந்த உலகத்துல நேம் வாங்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது, நான் ஓப்ளிவர் ப்ரூச் அப்படின்ற ட்ரிங்க செய்யறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த ட்ரிங்க குடிச்சா நம்ம என்ன விஷயத்தை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே மறக்க வச்சிரும், அடுத்த நாள் காலையில நம்ம முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு புது லைஃப் வாழ்வோம், பழசு எல்லாத்தையுமே மறந்து போயிடுவோம், நம்மளோட லைஃப் புதுசா ஆரம்பிக்கும். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ட்ரிங்கோட நேம கேட்ட உடனே உனக்கும் அது வேணும்னு தோணும், ஏன்னா உன்னோட லைஃப்லயே நீ மறக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குல்ல. ஜயசு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க, உடனே நம்ம ஹீரோ என்னோட நேம் ஜயசி நான் ஸ்னோஃபால் வில்லாவோட ஓனர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்களா. பாலிடிங் சிரிச்சுட்டே சரி ஓகே ஓகே நானும் தான் பாலிடிங் ஒரு சாதாரணப்பட்ட பாரோட ஓனர் போதுமா அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சுட்டாங்கன்னு கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா இங்க இருக்க பாதி பேருக்கு ஹீரோ தான் இளவரசர் அப்படின்ற விஷயம் தெரியும், தெரிஞ்சும் கண்டுக்காம இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஹீரோவுக்குமே தெரியும், அதனாலதான் ஹீரோ வந்துட்டு அவங்களோட உண்மையான நேம சொல்றதுக்கு அலோ பண்ணவே இல்லை. இங்க கட் பண்ணா லிகானி தனியா நின்றுட்டு இருக்காங்களா, அப்ப அவங்களுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது, சின்ன வயசுல நம்ம ஊஜி இருக்காங்கல்ல அவங்களுக்கு குச்சியை வச்சுட்டு வாள் வச்சு எப்படி சண்டை போடணும் அப்படின்னு லிகானி சொல்லி கொடுத்திருப்பாங்க, ஆனா ஊஜிக்கு கொஞ்ச நேரத்துல போர் அடிச்சிடும் அதனால கீழே விழுந்து எனக்கு போர் அடிக்குது நான் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருப்பாங்க. அப்ப லிகானியும் நீ நல்ல பையன்ல நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா பெரிய ஒரு மாவீரனா மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வாட் டெக்னிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும், வாவா பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு ஜாலியா ஹாப்பியா பிராக்டிஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு, நான் ஒரு அக்காவா தோத்து போய் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன், நான் இப்ப எப்படி ஒன்னு ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப சோகமா இருக்காங்க லிகானி. இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில ஊஜி முடிச்சிடுறாங்க, ஹீரோ வந்துட்டு பரவாயில்லையே முடிச்சுட்டே இப்ப எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் நான் நல்லா தான் ஃபீல் பண்றேன், ஆமா இங்க இருந்தாங்களே அந்த ஓனர் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் அவரு புது ரெசிபி செய்யறதுக்காக ஊரை விட்டே கிளம்பி போயிட்டாரு, எங்க போனாரு அப்படின்றதெல்லாம் சொல்லலன்னு ஊஜியும் ஆமா அவரு யாரு நேத்துக்கு ஒரு ரெசிபி கொடுத்தாரு அந்த பவுல் லிக்வரை குடிச்சதுக்கு அப்புறமா என்னோட எனர்ஜி எல்லாமே வேற லெவல்ல போன மாதிரி இருக்குன்னு ஹீரோவும் ஆமாடா ஆமா வேற லெவல்ல போன மாதிரி இருக்கும், நீ 3rd level ஆஃப் ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக்க கம்ப்ளீட் பண்ணிருக்க, அவரோட ஒயின் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, நீ அவருக்கு தேங்க்ஸ் கூட சொல்லலன்னு ஊஜியும் அப்படியே அவரு திரும்ப வரும்போது நான் தேங்க்ஸ் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நம்ம டவருக்கு போயிட்டு சண்டை போட வேண்டியது இருக்கு, நான் டவர்ல ஏற போறேன்னு ஹீரோ தடுத்து நிறுத்திட்டு எங்கடா போற காலங்காத்தாலே ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அதுக்கு அப்புறமா போலான்னு ஓஜியும் ஓகே ஓகே வா வா சாப்பிட போலாம் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக கிளம்பி போயாச்சு. சாப்பிட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்றாங்க இப்போதுல இருந்து நம்ம ரெண்டு பேருமே வேற வேற வழியில போக வேண்டியது இருக்கு, அதனாலதான் நான் உனக்கு கடைசியா பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்திருக்கேன். ஓஜியும் நீ இப்ப எல்லாம் பேசாத, நீ இப்படி பேசும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவ்வளவு நாள நம்ம சேர்ந்தே டிராவல் பண்ணிட்டோம், நீ தனியா போறத என்னால அலோவ் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்றாங்க. நான் 800 சில்வர் காயின்காக தான் இங்க வந்தேன், அதை மட்டும் நீ டவர்ல ஏறி என்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயே, நான் என் பாட்டுக்கு ஏன் வழிய பாத்துட்டு போயிட்டே இருப்பேன்னு ஓஜியும் பாத்தியா பாத்தியா மறுபடியும் காசு 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 காசுன்னு நீ அலைஞ்சிட்டு இருக்க, எனக்கு டவர்ல சண்டை போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு ஓடி போயிடுறாங்க, காசுன்னா தெரிச்சு ஓடிடுவாங்க ஊஜி. இப்ப 15th ஃப்ளோருக்கு போயாச்சு, அங்க அவங்க ஒருத்தவங்கள பாக்குறாங்க, அப்படியே நேத்துக்கு டாங்லியான் கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல 15th ஃப்ளோர்ல யார் இருக்காங்க அப்படின்னு, அப்ப டாங்லியான் சொல்லியிருப்பாங்க லே ஊஹி அப்படின்றவங்க தான் இருக்காங்கன்னு. ஆக்சுவலி லே ஊஹி அப்படின்றவங்க யாருன்னா லே கிளான்ல இருக்கக்கூடிய ஒரு பாதுகாவலர், அவங்க ஒரு சண்டையில தோத்து போனதுக்கு அப்புறமா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா இங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்ச உடனே ஊஜிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. டாங்லியான் சொல்றாங்க அவர் ஒன்னும் இறந்து போகல, அது மட்டும் இல்லாம உங்க கிளானோட லீடர்
லெய் மீஹிக்கு கூட இவர் இங்கதான் இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியும். இவரை கூட்டிட்டு போறதுக்காக ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணாங்க, ஆனா எல்லா தடவையுமே தோத்து போயிட்டாங்க. உன்னால முடியுதா அப்படின்றத நீ நாளைக்கு ட்ரை பண்ணு. அதனாலதான் இப்போ ஓஜி ரொம்ப ஹாப்பியா வந்து நிக்கிறாங்க. இப்போ லெய் யூஹி திரும்பி பார்த்துட்டு, உன்னோட கையில ஷாபு வாள் இருக்கு, அப்படின்னா நீ லெய் கிளான சேர்ந்தவனா? ஒருவேளை உன்னோட மாஸ்டர் தான் என்ன கூட்டிட்டு போறதுக்காக உன்னை இங்க அனுப்பி வச்சிருந்தாங்க அப்படின்னா உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத, போயிட்டு உன் மாஸ்டர் கிட்ட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுன்னு. இதை கேட்ட உடனே ஊஜியும், ஆக்சுவலி நான் இங்க வந்தது உங்களை கூட்டிட்டு போறதுக்காகவே கிடையாது, நான் வேற ஒரு விஷயமா வந்தேன்னு சொல்றாங்களா? லெய் ஊஹிக்கு செம்ம காண்டாயிடுச்சு, நீ என்ன இரிட்டேட் பண்றதுக்காக வேட வந்தேன் அப்படின்னு அவங்களோட அவமானத்துல கேக்குறாங்க. உடனே ஊஜியும், இல்ல 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 இல்ல, நிஜமாவே நான் ஒருத்தவங்களுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. லெய் யூஹியும், சரி ஓகே, நீ யாருக்காக வந்திருக்கியோ அந்த பர்சனை மீட் பண்றதுக்கு முன்னாடி நீ கூட சண்டை போடணும், உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும், ஓகே சண்டைக்கு வாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஊஜி அவங்களோட ஃபயர் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லெய் யூஜி வந்து தண்டர் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு இடி மின்னல் அதெல்லாம் அவங்களோட சக்தியா இருக்கு. சோ ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லெய் யூஹி சொல்றாங்க, உன்னோட வாளை எடு, உன்னோட மாஸ்டர் உனக்கு வாளை வச்சு சண்டை போட சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, உன்னோட திறமை என்ன அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதனால உன்னோட வாளை எடுன்னு சொல்றாங்களா? உடனே ஊஜியும் வாள் எடுக்கிறாங்க. கவனமா பாருங்க, என்னோட எல்லா டெக்னிக்கையும் ஒட்டு மொத்தமா நான் காட்ட போறேன் அப்படின்னு வாள் எடுத்துட்டு சண்டை போடுறாங்களா. ஆனா லெய் யூஹி செம்ம ஃபைட்டரா இருக்காங்க. ரெண்டே ரெண்டு விரல வச்சுட்டு தண்டர் பிங்கர் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஊஜிய வாளை கீழே போட வச்சுட்டாங்க. ஊஜியும், தண்டர் பிங்கர் டெக்னிக் இதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்களா? அதுக்கு லெய் யூஹியும், நீ தோத்து போயிட்ட அதனால கீழே இறங்கி கிளம்பி போயிடுன்னு சொல்றாங்க. ஆனா ஊஜி தான் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டாங்களே, அதனால மறுபடியும் வாள் எடுத்துட்டு, நான் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன், நான் கண்டிப்பா வின் பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு மறுபடியும் சண்டை போடுறாங்க. லெய் யூஜியும், நீ திருந்தவே மாட்டியாடா, ஒரு தடவை அடி வாங்குறது உனக்கு பத்தாதா அப்படின்னு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஊஜி ரொம்ப டஃப் கொடுக்குறாங்களா? லெய் யூஹி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இவன் ரொம்ப டஃபா இருக்கான், இவன் ஸ்டடி பேஸ்ல தான் இருக்கான், இருந்தாலும் அவனோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி என் கூட சண்டைக்கு வந்துட்டு இருக்கான், அவனோட தோல்வியாவே ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், இவனை கண்டிப்பா நான் தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு செம்ம காண்டாகி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஊஜி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்களா, அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பாஸ்ட் ஞாபகம் வந்துடும். இதே மாதிரி தான் ஊஜியோட மாஸ்டர் ஹாங்குமே லெய் யூஹி கூட சேர்ந்து சண்டை போட்டிருப்பாங்க. ரெண்டு பேருமே ட்ரைனிங் பண்ணிருப்பாங்க. இந்த உலகத்திலே பெரிய ஒரு மாஸ்டரா மாறணும், நம்ம ரெண்டு பேருமே மாஸ்டர்ஸ் உலகத்துல ஒரு நேம் பிடிக்கணும் அப்படின்றதுதான் ரெண்டு பேரோட குறிக்கோளாவே இருந்திருக்கு. ஆனா கடைசி ஒரு சண்டையில லெய் யூஹியோட ஒரு கை அப்படியே துண்டா போயிடும். அவங்களுக்கு இப்ப ஒரே ஒரு கை மட்டும் தான் இருக்கு. அந்த ஒரு கையை வச்சுதான் ஊஜி கிட்ட இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஊஜி ரொம்ப ஸ்டபனா இருந்ததுனால, ரொம்ப ஸ்டபனா இருக்காத, நீ தோத்து போயிடுவ, சீக்கிரமா உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ அப்படின்னு ஹெவியா ஒரு பஞ்ச் போடுறாங்களா. ஊஜி தள்ளி போய் விழுந்துடுறாங்க. உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஊஜி சொல்றாங்க, நான் மாஷல்லா சொல்லகத்துக்குள்ளாடி வரும்போதே பெரிய பெரிய ஆட்களை தான் மீட் பண்ணிருக்கேன், நான் வரக்கூடிய வழி எல்லாமே நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன், நான் என்னோட தோல்வியை ரொம்ப ஈஸியா அக்செப்ட் பண்ணதே கிடையாது, நான் என்னோட தோல்வியை அக்செப்ட் பண்ணவும் மாட்டேன், நான் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் என்னை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது, என் உயிர் என்னோட உடம்புல இருக்கிறது வரைக்கும் நான் என்னைக்காவது ஒரு நாள் வின் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க, கையால ஒரு பஞ்ச் பண்றாங்களா. ஆக்சுவலி கடைசியா ஊஜி சொன்ன வார்த்தைகள் இருக்கே, அது லெய் யூஹியோட மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிரும், அதனால திருப்பி அடிக்க மாட்டாங்க, லெய் யூஹி கீழே விழுந்துருவாங்க. சோ ஊஜிக்கு சந்தோஷமாயிடுச்சு, அப்படின்னா நான் உங்களை தோக்கடிச்சிட்டேனா, நான் வின் பண்ணிட்டேனா அப்படின்னு கேக்குறாங்களா. லெய் யூஹியும், பின்னாடி தள்ளி போய் நில்லடா அப்படின்னு பின்னாடி தள்ள வச்சுட்டு அவங்களோட கையால மின்னலை உருவாக்கி வானத்துல இருந்து மின்னலை வர வச்சு விண்டோவும் உடைச்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க, அப்படின்னா என்னோட பவர் என்னோட கையை கட் பண்ணதுனால எங்கிட்ட இருந்து போகல, என்னோட மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தோல்வியை அக்செப்ட் பண்ணிட்டேன், அதனாலதான் இவ்வளவு நாளும் என்னோட பவரை யூஸ் பண்ண முடியாம இருந்திருக்கு, இப்போ என்னோட மனசுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பிரச்சனை என்னோட மனசுல இருந்துச்சு அப்படின்றது, இப்போ இதெல்லாம் சரியானதுனால என்னால மறுபடியும் நயன் தண்டர் டெக்னிக்க பண்ண முடியுது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா நயன் தண்டர் டெக்னிக்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கீழே இருந்து பாத்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோவும் 15th ஃப்ளோர்ல இருந்தது லெய் யூஹி அப்படின்ற விஷயம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்களா. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் ஆகும், லெய் யூஹி தான் நீ சொன்ன, அவர் உயிரோடி இருக்காரா? ஆக்சுவலி கடைசி சண்டைக்கு அப்புறமா அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இவரு 9th தண்டர் டெக்னிக்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர், தனக்குன்னு மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல ஒரு நேம் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறையவே கஷ்டப்பட்டாரு, ஆனா லைக் மவுண்டைன்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை
இவரால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நிறையவே சொன்னதை கேள்விப்பட்டு அவரை நான் தோக்கடிச்சே தீர்வேன் அப்படின்னு கிளம்பி போனாரு. ஆனா அந்த சண்டையில லைக் மவுண்டைன்ல இருந்த ஜூனியர் அப்படின்றவனோட வாளால இவரோட கை அறுபட்டுருச்சு. அந்த சண்டையில இவரு தோத்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா இவரு எங்க போனாரு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு இது கேட்ட உடனே லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா அவங்களோட மாஸ்டர் தானே லே யூஹியோட கையை வெட்டினது. ஹீரோ சொல்றாங்க அந்த சண்டைக்கு அப்புறமா அவரு எங்க போனாரு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது, இங்க அவரை பார்த்தது எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்குன்னு. ஹீரோயின் பின்னாடி இருந்து ஆமா அந்த சண்டைக்கு அப்புறமா அவரு ஜய சிட்டிக்கு திரும்பி வந்துட்டாரு. அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியில அவர் மாஸ்டரிங் இருந்தாரு. ஆனா அது எல்லாமே அவரை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவரோட பவர் எல்லாமே கேர் ஃப்ரீ லெவலுக்கு வந்துருச்சு. மாஸ்டரிங் லெவல்ல இருந்து கேர் ஃப்ரீக்கு கம்மி ஆயிடுச்சு. அதனாலதான் அவரு வெளியில எங்கேயுமே போகாம இங்கே அடைஞ்சு கிடந்தாருன்னு ஹீரோ அதை பார்த்துட்டு. ஆனா இப்ப அவரு பெர்ஃபார்ம் பண்ணது ஒன்னும் கேர் ஃப்ரீ டெக்னிக் மாதிரி தெரியலையே, நைன் ஹெவன் தண்டர் டெக்னிக்ல மாஸ்டரிங் பண்ண மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு ஹீரோயினும் ஆமா கரெக்ட் தான், அவர் எப்படி மாஸ்டரிங் பண்ணாரு அப்படின்றது எங்களுக்கே டவுட்டா தான் இருக்குது. ஆனா ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியும், உன் ஃப்ரெண்டு செத்தான் அப்படின்றாங்க. அதே நேரத்துல மேல சொல்றாங்க ஓஜிக்கு சம சந்தோஷம் ஆயிடுச்சு. நிஜமாவா அப்படின்னு கேக்குறாங்களா, உடனே லே யூஹி ஆலி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு பறவை வந்து நிக்குது. அப்போ சிங்கா கேக்குறாங்க உன்னோட பவர் எல்லாமே ரீஸ்டோர் ஆன உடனே நீ மறுபடியும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டியான்னு. அதுக்கு லேயோஹி சொல்றாங்க இல்ல நான் இப்ப வீட்டுக்கு போகல, எனக்கு வீட்டுக்கு போறது அசிங்கமா இருக்கு, ஏன்னா நான் ஒரு சண்டையில தோத்து போயிருக்கேன். சோ எந்த இடத்துல நான் தோத்து போறேனோ அந்த இடத்துல மறுபடியும் சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வீட்டுக்கு திரும்ப போவேன் அப்படின்னு லைக் மவுண்டனுக்கே திரும்ப போறாங்க அந்த பறவைக்கு மேல ஏறி. ஊஜிக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சிங்கா கேக்குறாங்க நீ நல்ல விஷயம் பண்ணிருக்க, நீ என்ன பேசி அவரோட மனசை மாத்தின அப்படின்றே தெரியாது, இத்தனை வருஷங்களா இங்கே அடைஞ்சு கிடந்தவன் உன் கூட சண்டை போட்ட உடனே வெளியில கிளம்பி போயிடுதான், இது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சரி நீ மேல போகலையான்னு. அதுக்கு ஓஜி சொல்றாங்க நான் மேல போகணும் மேல போகணும், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நான் ஒருத்தவங்கள மீட் பண்றதுக்காக ஒருத்தவங்கள சேலஞ்ச் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன், அதுக்கு நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா, நான் லிகானி இருக்காங்கல்ல அவங்கள தான் சேலஞ்ச் பண்ண வந்திருக்கேன்னு. செம்ம ட்விஸ்டா இருக்குல்ல. அப்ப டாங் லியான் ஊஜியோட ஸ்வாட எடுத்துட்டு வந்து ஊஜி கிட்ட கொடுத்து சொல்றாங்க நீ லிகானி கிட்ட சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் மனசுக்குள்ள யோசிச்சு வச்சுக்கோ, தயவு செஞ்சு அவளை ஒண்ணு அடிக்க விட்டுறாத, அடிச்சானா உன்னால தாங்க முடியாதுன்னு. ஊஜியும் இல்ல இல்ல அதெல்லாம் நடக்க விடாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஓஜி வச்சிருக்கக்கூடிய வாழை பார்த்துட்டு இந்த கேவலமான வாழை வச்சுட்டு தான் என் கூட சண்டை போடணும் அப்படின்னு என்ன சேலஞ்ச் பண்ணியா அப்படின்னு கேட்க, ஓஜியும் இது ஒன்றும் சாதாரண வாழ் கிடையாது இது ஷாப்பு
கூப்பிடுறாங்க. லிஹானியும், ஆமா எதுக்கு நீ என்ன கத்தி கத்தி கூப்பிட்டு இருந்த, நான் இப்ப வந்துட்டேன், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, ஓஜியோ நான் உங்க கூட சண்டை போடணும்னு நினைக்கிறேன், கூட சண்டை போடுவீங்களான்னு கேட்க, லிஹானியும் சரி உங்ககிட்ட என்ன இருக்கு காட்டு அப்படின்றாங்க. உடனே நம்ம ஓஜி ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சண்டைக்கு போறாங்க. லிஹானி அவங்க நின்ன இடத்துல இருந்து அசைய கூட செய்யல, ஜஸ்ட் அவங்களோட வாழை வச்சு ஓஜி அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையுமே தடுத்துட்டு ஒரு அடி மட்டும் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனாலுமே ஓஜியால தாக்கு பிடிக்க முடியல, லிஹானி அசையவே இல்ல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஊஜி கிட்ட நடந்து போயிட்டே சொல்றாங்க, இவ்வளவுதான் உன்னோட டெக்னிக்கா, உன்னோட மாஸ்டர் உனக்கு இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாங்களா, உனக்கு ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக் தெரிஞ்சிருக்கு, ஷாபு வாழ்வித்த தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் அதை வச்சுட்டு உன்னால என்ன அடிக்க கூட முடியல, அடிக்கிறது என்னது, என் பக்கத்துல கூட உன்னால நெருங்க முடியல, நீ யூஸ் பண்ற ஒவ்வொரு டெக்னிக்கும் நல்லா தான் இருக்கு, ஆனா அது எல்லாமே ரொம்ப பேசிக் லெவல்ல இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஊஜிக்கு கோவம் வந்துருச்சு, இதை விட என்னால அதிகமா பவரை யூஸ் பண்ணி உங்க கூட சண்டை போட முடியும் அப்படின்னு சண்டைக்கு ரெடியா இருக்காங்களா. லிஹானியும், சண்டை அப்படின்னா எப்படி இருக்கணும் தெரியுமா, வாழை எடுத்த உடனே இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் பண்றாங்க, அந்த இடமே அதிர்ந்து போயிடுது, டவர் இருக்குல்ல அது பாதி துண்டா உடைஞ்சு ஒரு சைடு சரிஞ்சு போகுது, இது கீழ இருந்து பாத்துட்டு இருக்க கூடிய நம்ம சிங்கா இருக்காங்களே, லிஹானி நீ செத்த, என்னோட டவர் போச்சு, லிஹானி லிஹானி அப்படின்னு செம்ம கான்ல கத்திக்கிட்டு இருக்காங்க, என்னோட டவர் போச்சு அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, கடைசியா நமக்கு தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சிங்காவை பார்க்கும் போது. லிஹானி உடனே அவங்களோட ஸ்லீவை யூஸ் பண்ணி டவர் கீழே விழாம இருக்கிறதுக்காக கட்டி கட்டி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஊஜி டவர் உடையும் போது கீழே பொத்துன்னு விழுந்திருப்பாங்க. ஸ்வாடோட பவர் இப்படிதான் இருக்குமா, ஸ்வாட் மாஸ்டர் கையால வாழை எடுத்தாலே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ ஃபேங் சாங் வந்துட்டு, என்ன நீ கீழே விழுந்துட்டியா அப்படின்னு கேக்குறதுக்கு, ஆமாடா நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஃபேங் சாங் அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம, நானும் இங்க லிஹானிய சேலஞ்ச் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், நான் மேல போய் லிஹானிய சேலஞ்ச் பண்ண போறேன்னு ஊஜிக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏ இங்க கீழே வாடா, நான் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்து லாஸ்ட் ஃபுளோர் வரைக்கும் சண்டை போட்டு அவளை சேலஞ்ச் பண்ண கூட்டா, நீ ஒரேடியா மேல போயிட்டு இருக்க, நீயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து சண்டை போடா, கீழே வாடா கீழே வாடா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நேரா மேல ஃபாங் சாங் கிளம்பி போயிடுறாங்க. லிஹானி கிட்ட, நான் லைக் மவுண்டைன்ல இருந்து வந்திருக்கேன், உங்களை சேலஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு. லிஹானியும், சரி ஓகே உங்ககிட்ட என்ன டெக்னிக் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃபேங்ஸ் ஆகும் இன்ஃபைனைட் வால் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்றாங்களா. லிஹானி அடுத்ததும் வாழ ஒரு தடவை தான் எடுக்கிறாங்க, அதுக்குள்ளாடி அந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்டடம் சரிஞ்சு விழுது. கீழ இருந்து சிங்கா, லிஹானி நான் உன்ன கொலை பண்ண போறேன், ஒழுங்கு மரியாதை, என்னோட டவரை விட்டு நீ கீழே இறங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, லிஹானி என்னோட டவர் அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறாங்க. உடனே ஹீரோயினும், அப்பா பொறுமப்பா பொறுமப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறாங்களா. சிங்காவும், என் டவர் போச்சு, இந்த லிஹானிய நான் சும்மா விட மாட்டேன், லிஹானி என்னோட டவர், கண்டிப்பா நீ இதுக்கு பே பண்ணியே ஆகணும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்னோட டவர் நீ அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பங்கமா கீழ நின்னு கத்தி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஃபேன்ஸாங் கீழே விழுந்திருப்பாங்கல்ல, ஊஜி போயிட்டு, சார் நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு, ஃபேன்ஸாங்கும், நீ சொன்னது உண்மைதான், அவளோட ஒரே ஒரு வாழ்வே இந்த நிலைமைக்கு ஆக்கிடுச்சு, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஊஜியும், நம்ம ரெண்டு பேருமே தனித்தனியா சண்டை போட்டதுனால தானே அவளை தோக்கடிக்க முடியல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்களா. ஃபேன்ஸ் அவங்க இது ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப மேல போறாங்க. ரெண்டு பேரும் சொல்றாங்க, எங்க ரெண்டு பேரோட டெக்னிக்கையுமே நாங்க உங்ககிட்ட காட்ட போறோம், ஊஜி அவனோட ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக் காமிப்பான், நான் என்னோட இன்ஃபைனைட் வாழ் வித்தையை காமிக்கிறேன், ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னு அட்டாக் பண்ண போறோம்னு. அதுக்கு லிஹானி சொல்றாங்க, என்கிட்டயும் ஒரு டெக்னிக் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட டெக்னிக்கை யூஸ் பண்றாங்களா. அந்த நேரத்துல ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பிளாசம்ஸும், அதாவது எல்லா பெட்டல்ஸுமே லிஹானியோட வாழை சுத்தி வருது. லிஹானி யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கோட நேம் பியூட்டிஃபுல் டே. அதை வச்சு ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறாங்க, இவனுங்க ரெண்டு பேரும் பறந்து எங்க போனாங்க அப்படின்றது இவங்களுக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த பவர்னால டவர் உடஞ்சு போயிருந்துச்சுல, அது ஒட்டிக்குச்சு, அந்த அளவு பவர்ஃபுல்லா இருக்குது அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரைக். அதுக்கப்புறமா இந்த பெட்டல்ஸ் எல்லாமே கீழே விழுதா, அதை ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவு அழகா இருக்கு அந்த சீன். லிஹானி ஸ்டைலா நின்றுட்டு இருக்காங்க. எங்க சீன் கிட்ட இந்த எபிசோட் முடியுது. லிஹானி தான் தன்னோட அக்கா அப்படின்னு தெரிஞ்சுதான் ஊஜி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, லிஹானி கூட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கானா, இல்லன்னா தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்கானா. லிஹானி எப்போ நான் தான் உன்னோட அக்கா அப்படின்னு ஊஜி கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோ நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆனா கிளம்பலாம் மாட்டாங்க, அதுக்கு ஊஜி விடவும் மாட்டான். சோ ஹீரோவை என்ன சொல்லி இங்க தங்க வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஹீரோயினுக்குள்ள கியூட் கியூட்டான சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எபிசோட்ல நிறைய மிஸ்ட்ரி இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த எபிசோட்ல ரிவீல் ஆகும். சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.